சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி மனுஷனுக்கு கவலைப்படுறதுக்கு அப்படிங்கிறது இதுதான் காரணமெல்லாம் இப்போ தேவையில்லை எதுக்குன்னாலும் கவலைப்படுவான் இந்த தான் கவலைப்படணும்னா அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க பெரிய கஷ்டம் வந்துச்சுன்னா கவலைப்படுவாங்க இப்போ அப்படிலாம் இல்லை எல்லாத்துக்கும் கவலை ஒருத்தனுக்கு தான் கருப்பாக இருக்கிறமேன்னு கவலை ஒருத்தனுக்கு நான் ரொம்ப வெள்ளையாக இருக்கனே அப்படின்னு ஒரு கவலை ஒருத்தனுக்கு குட்டையாக இருக்கணேன்னு கவலை ஒருத்தனுக்கு நெட்டையாக இருக்கணே அப்படின்னு கவலை ஒருத்தனுக்கு ஒல்லியாகவே இருக்கணே அப்படின்னு கவலை ஒருத்தனுக்கு குண்டாக இருக்கணே அப்படின்னு கவலை 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 அதற்கான காரணங்கள் வந்து சொல்லியே மாளாது ஒரு காக்கா அது மலைகள் காடுகள் அந்த ஏரியாவிலேயே வளர்ந்தது அது அப்பப்போ தண்ணி குடிக்கும்போது இந்த குளத்துல தன்னுடைய உடலை பார்க்கும் குடிக்கும்போது முகத்தை பார்க்கும் உடம்பை பார்க்கும் கண்ணங்கரேர்ன்னு இருக்கும் ஆண்டவன் வந்து நம்மளை இப்படி படைச்சிட்டானே கருப்பாக படைச்சிட்டானே அதுலேயும் எப்படி கருப்பு பயங்கர கருப்பு மூக்காவது வெள்ளையாக இருக்குன்னு பார்த்தா அதையும் கண்ணங்கரேர்னு படைச்சிட்டானே அப்படின்னு வருத்தம்னா வருத்தம் அதுக்கு தாங்க முடியாத வருத்தம் ஒரு நாள் அப்படியே தோட்டத்து பக்கமாக நகரத்து பக்கமாக வந்துச்சு அங்கே ஒரு அன்னப்பறவை வந்து த ஒரு குளத்தில் அப்படி நீச்சல் அடித்து போய்கிட்டு இருக்கு அப்படியே அப்படியே நீந்தி நீந்தி போய்கிட்டே இருக்கு அந்த அன்னப்பறவ பார்த்தோன்னே இதுக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல நம்ம கருப்பாக கவலையோடு இருக்கோம் அது பாரு வெள்ளையாக மகிழ்ச்சியாக இருக்குது தண்ணியில் நீந்ததுன்னு போய் அதுக்கிட்ட கேட்டுச்சு ஏன் அன்னப்பறவையே அன்னப்பறவையே நீதான் ரொம்ப மகிழ்ச்சியான ஆளா நீ தான் ரொம்ப அழகான ஆளா அப்படின்னு கேட்டுச்சு அட போயா எனக்கு ஒரே ஒரு கலர் தான் நீ கருப்பாக இருக்க நான் வெள்ளையா இருக்கேன் வேற என்ன வித்தியாசம் அங்கே போற அங்கே ஒரு மரத்து மேலே ஒரு கிளி இருக்கு பாரு டபுள் கலர் ஒரு பச்சை ஒரு சிவப்பு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா அதுதான் இருக்கிறதுலேயே ஹாப்பியஸ்ட்டு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிச்சு அன்னப்பறவை அதுக்கிட்ட போய் ரெண்டும் போய் கேட்டாங்க நீ தான் அழகாமே உனக்கு தான் கடவுள் பார் பட்டு மாதிரி அந்த பச்சையே அருமையான பட்டில் நெசவு பண்ண மாதிரி உனக்கு ரெக்க இருக்குது மூக்கு அந்த சிவப்பு இருக்குது அப்படியே கொவ்வைப்பழ சிவப்பு பிரமாதம் இவங்களே வர்ணிக்கிறாங்க அது ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு என்னையோட அழகானதுனா ரெண்டு கலர் தானே அங்கே பாரு ஒரு மயில் தோகை விரிச்சு நிற்கிது பார்த்தியா மல்டி கலர் எத்தனை விதமான வண்ணங்கள் இருக்கோ ஏழு வண்ணம்னால் எல்லாமே இருக்குது பார் அதுதான் மகிழ்ச்சி அதுதான் அழகு அப்படின்னுச்சு போய் அந்த எல்லாம் கேட்டுச்சுங்க இதையெல்லாம் சேர்ந்து போய் இந்த காக்கா அன்னம் கிளி மூணும் சேர்ந்து போய் நீ தான் அழகான்னு கேட்டுச்சு அட போய் அழகு தான் தோகை விரித்து இருந்துச்சுன்னா என்னை கொண்டு போய் மிருகக்காட்சி சாலைக்குள்ளே வச்சுடுறாங்க கூண்டுக்குள்ளே அடைச்சிடுறாங்களே நான் எங்கே அழகு அப்படின்னு அது சொல்லிச்சு அப்போ அந்த மயில் ஒரு அருமையான செய்தி சொல்லிச்சு பாரு ஜூக்குள்ளே போய் பாரு அங்கே என்னென்ன இருக்குது மிருகங்களை விட்டுரு பறவைகள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லு நீ நினைக்கிற எல்லா பறவையும் ஒவ்வொன்றும் ஒரு கூண்டுக்குள்ளே தான் அடைச்சி வச்சுருப்பாங்க அது அழகா அது மகிழ்ச்சியாக அங்கே ஒரு ஒரு பறவை மட்டும் ரொம்ப சுதந்திரமாக பறந்துக்கிட்டு இருக்கோம் கருப்பாத்தையாக இருக்கும் ஆனால் பறந்துக்கிட்டு இருக்கும் எதுன்னா காக்கா காக்காய்க்கு தான் கூண்டு கிடையாது அதுதான் உண்மையிலேயே தான் அழகானது அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க ரொம்ப சிறப்பு அதுதான் ரெண்டு காக்கா ஒரு வயலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதில் ஒரு காக்கா சொல்லிச்சு அங்கே ஒரு மனுஷன் நிற்கிறா மாத்தியா அப்படின்னுச்சு இன்னொரு காக்கா சொல்லிச்சு வயலுக்கு நடுவில் தானே அது மனுஷன் கிடையாது அப்படின்னுச்சு சோள பொம்மை அப்படின்னுச்சு இந்த காக்கா ஏய் நல்லா பார் தலைமுடி பாரு நம்ம ரெக்க மாதிரியே இருக்கு பாரு பறக்குது பார்த்தியா அதெல்லாம் செட்டப்பு அது மனுஷன் கிடையாது அப்படின்னுச்சுது கண்ணை பார் கண் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அசையுது பாரு எமைப்பார் எமைச்சமைச்சு மூடுறாம் பார் அது மனுஷந்தான் அப்படின்னுச்சு இந்த காக்கா அதுவும் செட்டப்பு அப்படின்னுச்சு கைகளை பார் தொடையில் தாளம் போட்டு நிற்கிது பாரு அப்படின்னு அதுவும் இல்லை அப்படின்னுச்சு காலை பாரு இந்த பக்கம் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் கொஞ்ச நேரம் காலை மாற்றி மாற்றி நிற்கிறான் பாரு அப்படின்னு காக்கா சொல்லிச்சு அது மனுஷந்தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா அசைவுகளும் எல்லா அடையாளங்களும் இருக்கேன்னு இது சொல்லுது இல்லைவே இல்லை இல்லவே இல்லைன்னு இந்த காக்கா மறுத்துக்கிட்டே இருக்கு சரி கடைசியாக சொல் எதை வச்சு அது மனுஷன் இல்லைன்னு நீ சொல்கிறேன் அப்படின்னு இத கேட்டுச்சு மனுஷனாக இருந்தால் கையில் செல்ஃபோன் வச்சுருப்பான் அது சோளக்குள்ள தான் செல்ஃபோன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரே அடி அடிச்சு மனுஷனுக்கு எங்கே போனாலும் பாத்ரூமுக்குள்ளே போனாலும் செல்ஃபோன் தேவைப்படுது படுக்கைக்கு போனாலும் தேவைப்படுது இதை சொல்கிறதுக்காக இந்த காக்கை கதை அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் வணக்கம்